சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அற்புதமான ஒரு வார்த்தை. கரங்களை மேலே உயர்த்தி ஆமே. நல்ல இந்த வார்த்தைகளுக்காக தேவனுடைய வார்த்தைகள் தொடர்ந்து நம்ம மத்தியில் இடைபட தேவன் தொடர்ந்து நம்மோடு பேசத்தக்கதாக எல்லாரும் சேர்ந்தே ஸ்தோத்திரம் பண்ணலாமே. நல்லா உற்சாகமாய் கத்த நல்லவர் எங்களோடு பேசும் ஆண்டவர். உங்களோட வார்த்தை தான் எங்களுக்கு பலன், உங்கள் வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவன், உங்கள் வார்த்தை தான் எங்களுக்கு நன்மை. எங்களோடு பேசி எங்களை உயிர்ப்பித்து, உங்களோட வார்த்தைகளினால் எங்களை உயிர்ப்பித்து எங்களுக்கு ஜீவனை தருவீரா. மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைங்க அங்கே போய்டுமா? அங்கே போ பாப்பா, இங்கே வா, இப்படி தள்ளி வா. சிஸ்டர் இப்படி வந்துருங்க, இப்படி இந்த சேரில் உட்கார் பக்கத்தில். அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். நம்ம அதிகமாக சொல்லுவோம், நாங்கள் சிறியவர்கள் ஆண்டவரே, நாங்கள் எளியவர்கள், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி. நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மை ஒன்றுக்கு உதவாதவர்கள் தான். ஆனால் தேவன் நம்ம எல்லா விதமான கிருபைகளையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை உருவாக்குகிற நல்ல தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்ம என்ன செய்கிறவர், உருவாக்குகிறவர், உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் வந்து புல்லை போலவும் பூவை போலவும் அவன் உழந்து போவான் என்று சொல்லணும். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் பூவை போலவும், புரியுதுங்களா உங்களுக்கு? புல்லும் பூவும் என்ன செய்கிறோம், சீக்கிரமாக உதிர்ந்து ஒரே நல்ல காஞ்சி போகும், ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய நிலைமை இதுதான் சொல்லுகிறார். ஆனால் தேவன், ஆனாலும் தேவனை அறிந்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்குள் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் தருகிற ரட்சிப்பை கிருபையாய் நாம் காத்து கொண்டு அந்த ரட்சிப்பை நாம் உணர்ந்து அறிந்து சரியாய் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், தேவன் நிச்சயமாகவே பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையை மகிமையுள்ளதாக மாற்றுகிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் ரட்சிப்பு இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை. நல்லா கவனித்து கேட்கணும், ரட்சிப்பில்லாத வாழ்க்கை மரித்து போன வாழ்க்கைன்னு தான் சொல்கிறார். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? மரித்து போன வாழ்க்கை. ஆத்மாவில் மரித்திருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கை, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை. அப்போ ஒருவேளை நான் கிறிஸ்துவை அறிந்திருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரமில்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? உலக பிரகாரமாக பார்க்குறாங்க, உலகத்தில் பார்க்குறோம். நம்ம அந்த அறிவு இருந்தாலும் கூட நம்ம கவனங்களும் நம் எண்ணங்களும் எங்கே தான் போகிறது என்று சொன்னால், இதோ அங்கே ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு, அவர் பெரிய வசதி படைத்தவராக இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அவர் கழுத்தில் எவ்வளோ செயின் இருக்குது, அவர்கிட்ட எவ்வளோ வாகனங்கள் இருக்குது, அவரெல்லாம் இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கள் என்ன பெரிய வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்கெல்லாம் அப்படி நல்லா உற்சாகமாக, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே. அதுதான் சங்கீத 73 அவன் சொல்லுகிறான், அவர்களெல்லாம் ஒரு நொடியில் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள் என்பதை நான் சமூகத்தில் வந்தபோது பார்த்தேன் ஆண்டவரே. அப்போ அவங்களுடைய முடிவு என்ன தெரியுங்களா பிரியமான? அதனால் ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதமோ நம் தேவன் கொடுக்காதவரல்ல, தருகிறார். ஆனால் அது மட்டும் வாழ்வல்ல, இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் பணங்களும் பொருள்களும். ஏன் திரும்ப திரும்பவும் இதை சொல்லுகிறோம் என்றால், என்னதான் நாம் சத்தியத்தை கேட்டாலும், என்னதான் நம் காரியங்களை கேட்டாலும், நாம் திரும்பவும் செய்யக்கூடியதை, நாம் திரும்பவும் அதே மனநிலைக்குள்ளே போகிற நம்முடைய குணங்கள் அப்படி உண்டு. மனிதர்கள் கூட உங்களுக்கு வெளியில் கூட சில நேரங்களில் சொல்லுவார்கள், இது மனித என்ன என்ன குணம், குரங்கு குணம்னு. அதனால தான் சொல்கிறான், குரங்கு என்ன செய்யணும், மரத்துக்கு மரம் தாவு, மரத்துக்கு மரம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், தாவுகிற மாதிரி மனிதன் நேரத்துக்கு நேரம் தாவுகிறவன் அப்படிமா. அப்புறம் பச்சோந்தியை போலம்பாங்க, நிறம் மாறுகிறது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறுகிறது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிற குணம், இதெல்லாம் இயற்கையாகவே மனிதருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் பிறக்கும் போதே பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டான். அப்போ இந்த கற்பம் தரிக்கப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாதான். சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு, புரியுதுங்களா சிஸ்டர்? கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், நல்ல கையை உயர்த்தி சத்தமா. ஆமாம். அப்போது ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. வளர்மதி சிஸ்டர் பின்னாடி இருக்கிறவங்க நல்லா தள்ளி உட்காருங்க சார். நீங்கள் பின்னாடி தள்ளி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்.
பிரைசலா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மனிதன் நல்லா கவனித்து கேளுங்க, சத்தியத்தை கூர்ந்து கவனித்தா தான். இப்போ கேட்கும்போது கூட நம்ம எண்ணம் எங்கேயோ இருக்கும், அதுதான் மனுஷனுடைய ரத்தம் இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இதை மாற்றுவதற்கு தான் கிறிஸ்து இயேசு வந்து அவருடையதை தருகிறார். எல்லாமே அவருடைய ஞானம், அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை, அவருடைய வார்த்தை, அவருடைய தன்மை, அவருடைய சாயல், எல்லாவற்றையுமே பரலோகம் நமக்கு தருகிறது. அப்போ இந்த பூமியில் பிறந்த, இந்த பூமியில் பிறந்து பாவத்துக்குட்பட்டதுனால மனுஷனை மீட்கிறதுக்கு பரலோகத்திலிருந்து தேவன் வந்து இனிமேல் எனக்குரியதை தருகிறேன், என்னை பின்பற்றுகின்றார். அதனால தான் இப்போ இயேசுவை நம்ம சரியாய் கவனமாய் பின்பற்றுவீர்களானால் அதுதான் வாழ்வு, அதுதான் ஜீவன், அதுதான் நன்மை, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் பாதுகாப்பு. சத்தமாக எளியா சொல்லணும், நல்லா உற்சாகமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு, வேறொன்றும் பாதுகாப்பு இல்லை நமக்கு. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவுக்குள்ள உண்டான வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்குள் உண்டான நம்முடைய காரியங்களை, ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் போது தேவனே நம்மை ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களாகிய நம்மை அவரே உயர்த்துகிறார். அப்போ தேவனால் உயர்த்தப்படுகிற காரியங்களும் உண்டு. நான் எப்பவுமே சொல்லுவேன், பிசாசினாலே அவனை வணங்கர்களால் உயர்த்தப்படுகிற காரியங்களும் உண்டு. அதனுடைய முடிவு மரணம். தேவன் நமக்கு செய்கிறதெல்லாம் ஜீவன், நித்திய ஜீவன், வாழ்வு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவனிடத்திலிருந்து வராத ஒன்றும் எல்லாமே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாமே நமக்கு எங்கிருந்து வருகிறதா இருக்கணும்? அத்தனையும் பரலோகத்திலிருந்து வருகிறதாக, தேவனிடத்திலிருந்து வருகிறதாகவே இருக்கும். தேவனை சார்ந்தே நம்ம வாங்குறதா இருக்கணும். சொல்லது புரியுதுங்களா? அப்போ அப்படி பார்க்குற மனிதர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு மரித்து போவார்கள். அவர்கள்லாம் எங்கே போவார்கள்? ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு. அப்போ நீங்களும் நானும் எங்கே போவோம்? நித்தியத்துக்கு போவோம். இந்த விசுவாசத்தோடு, இந்த எண்ணங்களோடு இயேசுவை மாத்திரம் சரியாய் பார்த்து இல்லையா சொல்லுங்கள். ஒன்றுக்கும் உதவாத ஒரு குப்பையாக, ஒரு தூசியாக, ஒரு சிறியவர்களாக, எளியவர்களாக இருக்கிற அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை எவ்வளவு மகிமையாய் காத்துக்கொள்ளுகிறார்களோ, எவ்வளவு உன்னதத்தோடு அவர்களை தேடுகிறார்களோ, அவர்களை தேவன் உயர்த்த விரும்புகிறார், அவர்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம காத்துக்கொள்கிறோமோ அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமிலிருந்து பேதுரு வரைக்கும் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் பணக்காரர்கள் அல்ல, நினைக்கிறீங்களா பிரதர்? அவர்களெல்லாம் பணக்காரர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் வசதி படைத்தவர்கள் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், சிறியவர்கள், அவர்களாம் எளியவர்களைத்தான் கத்தர் கடந்து வாரமே நம்ம அந்த செய்தியின் அடிப்படையில் தான் பார்த்தோம். சோத்ரோ தொடர்ந்து ஆண்டவர் வலியுறுத்துகிறார். கவனித்து கேட்டீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய அந்த நம்ம வாழ்க்கையை, நம்முடைய எளியவர்களாகிய சிறியவர்களாக நாம், அவர்களெல்லாம் ஆபிரகாமிலிருந்து பேதுரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்களை தேவன் தொட்டபோது, அவர்களை தேவன் தெரிந்து கொண்டபோது, அவர்கள் தேவனுக்குள்ளாக தங்களை காத்து கொண்டார்கள். அவர்களெல்லாம் படிப்படியாக படிப்படியாக கர்த்தர் எல்லாரும் என்ன பண்ணினார்? அவருக்குள்ள வளர வளர அவர் இந்த உலகத்தில் அவர்களை உயர்த்திக்கிட்டே தான் வந்தார். அவர் அவர்களுக்கு வேண்டிய தாளந்துகளை வித்தியாச வித்தியாசமான முறையில் தேவன் தம்முடைய அபிஷேக வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி உயர்த்திக்கிட்டே வந்தார். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க சொன்னால், அவர்கள் வேதத்தில் பார்க்கிற பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, நம்ம பூமியில் பார்க்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தேவனால். அவர்கள் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உண்டான அந்த வாழ்வை எவ்வளவு சாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுகிறார்களோ, யாரையும் எதையும் எப்பொழுதும் எதையும் பார்க்காதபடி, எந்த சூழ்நிலையிலும் பார்க்காதபடி. ஆபிரகாமெல்லாம் ஒரு தனி மனிதன் இல்லையா சொல்லுங்க. முழு உலகமே தேவனை அறியாத நாளில் ஒரு தனி மனிதனாய் நின்று தேவனுக்குள்ளாக வாழ்ந்து நின்றதுனால தான், அவர் கொடுத்த, அவர் வெளிப்படுத்தின தன்மையை அவர் காத்து கொண்டதுனால தான் ஆபிரகாமின் மேல அளவில்லாத கிருபை வைத்து உயர்த்தினார். இன்றைக்கு கர்த்தர் நல்லா கவனிங்க, இன்றைக்கு இத்தனை கூட்டம் இருக்குது, இவ்வளோ சபை ஆராதனை வைக்கிறோம், இவ்வளோ காரியங்கள், இவ்வளோ பேர் நமக்கு உதவிக்கால் இருக்கிறாங்க. அப்போ கூட நம்ம இன்னும் ஆண்டவர் கேட்ட பிரகாரமாக நம்ம வாழ்க்கையை திருப்புவது இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்போது நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். ஒரு தனி மனிதன் தேவன் கொடுத்த ரட்சிப்பை காக்கிறான் பாருங்கள். ஒரு யோசேப்பு எகிப்தில் ஒரு தனி மனிதன், அவனை தவிர யாருமே இல்லை, அவனை தவிர யாருமே இல்லை. அவன் ஒருத்தந்தான் இயேசுவை பற்றி பேசுகிறான், ஒருத்தந்தான் யெகோவா தேவனை பற்றி பேசுகிறான், அவன் ஒருத்தந்தான் கர்த்தரை பற்றி பேசுகிறான். யாரா அவர்னு வித்தியாசமாக பார்க்குறான்.
சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி வாழ்ந்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு நாம் எத்தனையோ பேர் இருக்கிறோம், எவ்வளவோ கூட்டங்கள் இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனாலும் கர்த்தர் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தேவன் அவரவர்கள் தேடுதலுக்கேற்ற கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை ஒவ்வொருவருக்கும் வித்தியாச வித்தியாசமாக கொடுக்கிறார். நீ காத்துக்கொள்வது, உனக்குள்ள ஒரு தாளந்து இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு விசேஷ தன்மையை வைத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு ஆண்டவர்கிட்ட நெருங்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கும். தேவன் எனக்கு கொடுத்துக்கிற கிஃப்ட் என்ன, எனக்கு கொடுத்துக்கிற தாளந்து என்ன, அந்த தாளந்து தான் உங்களை உயர்த்தும். இப்ப ஃபாதர் எடுத்துக்கங்க, அவருக்கு பாடல் தாளந்து. அவர் ஆரம்பத்திலேருந்தே பாடுவார், ஆண்டவர் ஆராதிப்பார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதையே அபிஷேகத்தையே காத்துக்கொண்டு என்ன பண்ணார், அந்த அபிஷேகத்தையே காத்து என்ன பண்ணார், அதுலேயே நின்று 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 துதிக்க துதிக்க தேவனோடு அந்த அபிஷேகம், அந்த அதை பயன்படுத்தி கர்த்தரையே மகிமைப்படுத்திக்கிட்டே வந்தார். அது அவரை எல்லா விதத்திலும் உயர்த்திக்கிட்டே வந்தது. கையை தட்டி சொல்லுங்க, அது என்ன பண்ணோம், அவருக்கு உயர்வை கொடுக்குது, மக்களுக்கு ஆசீர்வாத, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துது, மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. மூணு நடக்குதா இல்லையா, சத்தமாக சொல்லணும், விளங்குதா? மூணு நடக்குதுங்களா? தேவநாமம் மகிமைப்படுது, அவர் பாட்டின் மூலமா உயர்த்துறார். இன்னொன்னு அந்த பாடல் மூலமா அவர் வாழ்க்கை உயர்த்தப்படுது. இன்னொன்னு மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த சிந்தையை முழுசா இங்க கொடுத்துட்டீங்கன்னா தூக்கம் வராது. செய்தியின் பக்கமா முழுசா கவனத்தை திருப்பிட்டா தூக்கம் வராது. பாதி கொடுத்தீங்கன்னா அப்புறம் இழுத்துட்டு தான் போகும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முழுசா செய்தியின் பக்கம் கவனத்தை திருப்பிட்டா வராது நமக்கு. கவனிச்சு கேளுங்க. அப்போ ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அந்த காரியத்தில் பாருங்க, தேவனுடைய அந்த அந்த தன்மையை எவ்வளவா நம்ம காத்து. ஒரு சிலருக்கு பாருங்க பிரசங்க கிருபை இருக்கும், பிரசங்க கிஃப்ட். இப்போ பாஸ்டர் சாம்சுந்தரையா அவர்கள் வந்து சபையில பேசுகிற பிரசங்கம், ஆரம்ப நாட்களில் 90s 2000s அவர் பிரசங்கத்தை கேட்பதற்கு எங்கெங்கயோ இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட அவர் பிரசங்கத்தை கேட்பதற்காகவே என்ன செய்வார்கள், ஆர்சி எந்தெந்த சர்ச்சில் இருந்தெல்லாம் அவர் செய்தி நேரத்துக்காக ஓடுவாங்களாம் சபைக்கு, அவரோட வார்த்தை கேட்க ஓடுவாங்களாம். சொல்றது புரியுதுங்களாங்க? பிரசங்க கலை, நிறைய பேருக்கு பிரசங்க வரத்தை கொடுத்தார் ஆண்டவர். அவங்க பிரசங்கம் பண்ணாலே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். பாஸ்டர் ரோபன் ராபர்ட் ஐயா 1.5 hours, 2 hours, 2.5 hours பிரசங்கம் பண்ணுவார். அப்படியே அந்த பிரசங்கம் என்ன பண்ணும், அதுலேயும் தூங்குறவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நாங்கள்லாம் புதுசு, ஒரு அனுபவம் இல்லாத பெரிய கன்வென்ஷன் கூட்டம் வச்சுருக்குறாங்க ஓசனா டவரில். இங்கே அவர் சபை தொடங்கின போது வச்சாங்க, பாதர் வச்சு 3 நாள் வச்சாங்க. அப்போ நாங்கள்லாம் போயிருந்தோம். எங்கள் அண்ணன் சின்ன அண்ணெல்லாம் அந்தளவுக்கு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்கள் ஓரளவுக்கு. அவர் வந்திருக்கும் போது பாதர் நடத்துறதுக்கு முன்னாடி அவரை பேச விட்டாங்க, சும்மா ஒரு ஒரு இந்த கூட்டம் நடக்கிறத பற்றி. அவர் சபைன்றனால ஒரு 15 நிமிஷம் பேசினார், ஒரு 15 நிமிடம் நம்ம மத்தியில் பேசுவார் தான். கிட்டத்தட்ட அவர்களாம் 15 நிமிஷமெல்லாம் பத்தாது, அப்படியே பேசினார். 1.25 hours, 1 hour பேசினார். ஆனால் அவர் பேசுனது 10 நிமிஷம் போல தான் இருந்தது. எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறான், ஐயோ அவர் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, பயங்கரமாக பேசுகிறார், வார்த்தைகள்லாம் விளங்குது புரியுது அப்படின்றான். அது அவரை உயர்த்துச்சு, எல்லா இடங்கள்லையும் கூப்பிடுவாங்க. அது மக்களை ஆசீர்வதிக்குது, தேவநாமத்தை உயர்த்துது, அவரையும் உயர்த்துது. சில பேருக்கு அற்புதங்களை செய்கிற வரம், விடுதலை ஆக்கிடுவாங்க, ஆராதனை நடத்தினா சுகம் கிடைக்கும், அது கை வச்சு ஜெபிச்சாங்கன்னா அற்புதம். இப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரா ஆண்டவர், இப்படிப்பட்ட தாளந்துகளை கொடுத்தாரா விசுவாசிகளுக்குன்னு சொல்லி, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு விசேஷித்த திறமைகளை, விசேஷித்த சில கிருபைகளை கொடுத்து சபையில் பயன்படுத்துகிறது மாத்திரமல்ல, உலகத்துக்குள்ளாக அவர்களை ஆசீர்வதித்து எத்தனையோ விசுவாசிகளை பல்மடங்கு கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார், நல்லா உயர்த்தியிருக்கிறார். சில திறமைகளை கொடுப்பார் அவரு. இது எங்க தெரியும் உங்களுக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த தாளந்து. நம்ம உலகத்தில் ஏதாவது ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்து அது வந்து ஒன்றும் இல்லாமல், ஆண்டவரே எங்கிட்ட ஒன்றுமே தெரில, எனக்கு இதெல்லாம் நான் சரியா இதை செஞ்சிருவேன் பார்க்குறேன், அதை செஞ்சிருவேன், அதில் முன்னேறல, இதில் முன்னேறலான்னு பார்க்குறேன், எனக்கு எதுவுமே என் வாழ்க்கையில் செடி இல்லையே அப்படின்னு நீங்கள் தடுமாறி கிடக்கலாம். ஆனால் உங்களை தூக்கி எடுத்து மறுபடியும் ஆண்டவர் உங்களை உயர்ப்பிக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு தாளந்து இருக்கும் பாருங்க, அது தேவங்கிட்ட நெருங்கினீங்கன்னா அந்த தாளந்தை எடுத்து ஆண்டவரை பயன்படுத்துவாங்க.